இறையுடைய வாழ்வழித்து நிறுவனத்தை காப்பதற்கே மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அளித்தோம். யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இவ்வுலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அத்தகைய எம்பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருப்பவர்கள் மீதும் மஹல்லாவாசிகள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கிருந்து நிலவட்டுமாகுக, அருளட்டுமாகுக, பொலியட்டுமாகுக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 23/6/2023 வருடத்தின் 4/12/1444 ஹிஜ்ரி வருடத்தின் 12வது மாதமான துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று எப்படி அல்லாஹ்வின் பள்ளியில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ இதுபோன்று நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அகில உலக இஸ்லாமியர்களும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்று கூடும் பாக்கிட்டு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துடுவானாக. ஹஜ்ஜுடைய காலங்களாக இருப்பதின் காரணமாக உலக நாடுகள் முழுக்க ஹஜ்ஜு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ஹஜ்ஜை மக்பூலான மக்பூலான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக, தாயகம் நல்ல முறையில் திரும்பி வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக, நம்மவர்களுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்துடுவானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம் துல்ஹஜ். துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் என்று சொன்னாலே காபத்துல்லா தான் ஞாபகம் வரும் என்று சொன்னால், இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அன்னவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அன்னவர்களும் காபாவை கட்டினார்கள் என்ற விஷயம் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். துல்ஹஜ் என்று சொன்னாலே இஸ்மாயில் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அன்னவர்களை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அன்னவர்கள் அறுத்து துணிந்தார்கள் என்ற விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். துல்ஹஜ் என்று சொன்னாலே ஹஜ்ஜுடைய கடமையும் குர்பானுடைய கடமையும் நமக்கு ஞாபகம் வரும். குர்பானி என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் இருந்து இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா வலிக்குள்ளி உம்மத்தின் ஜஹல்னா மன்சக்கன் என்ற வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் நாம் குர்பானி என்ற கடமையை கடமையாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகின்றார். முதல் முறையாக குர்பானி கொடுக்கப்பட்டது ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னாருடைய இரண்டு மகன்களில் ஹாபில் காபில் குர்பானி கொடுத்தார்கள். இருவரில் யார் சத்தியத்தின் மீது இருக்கிறார் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் குர்பானி கொடுக்க சொன்னார்கள். அதில் ஹாபில் என்பவர் தம்பி அப்பாவி ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தார், அவர்தான் கொல்லப்பட்டவர். காபில் என்பவர் ஹாபிலை கொலை செய்தவர், அவருடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. வத்ர அலைஹிம் நபாபனி ஆதவுன் ஹப்பை தக்கர்பா குர்பானன் பத்தப்பதில் அமின் அகதிஹிமா வலம் தக்கப்பல் மினல் ஆஹர். அல்லாஹு தஆலா ஹாபில் காபில் இரண்டு நபர்களை குர்பானி கொடுக்க சொன்னான். இரண்டு நபர்களில் ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான், காபிலுடைய குர்பானியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்து காட்டுகின்றார். ஆக முதல் குர்பானி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்கள் ஹாபில் காபில் மூலமாக கொடுக்கப்பட்டது. அன்று என்ன ஒரு பழக்கம் என்று சொன்னால், நாம் இப்பொழுது அறுப்பதை போன்று ஆடு மாடு ஒட்டகை அறுப்பதல்ல, யாராவது என்ன பொருள்களை காபில் விவசாயம் செய்தார் ஆனால் அவரது ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே பத்தீபோ நப்சம் பிஹா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. மனம் வந்து அல்லாஹ்விற்கு நல்லதை கொடுங்கள் என்று சொன்னால் அவர் கெட்டதை அழுகியதை கொடுத்தார், மனமில்லாமல் கொடுத்தார், அதனால் அவரது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஹாபில் என்பவர் மனம் வந்து அல்லாஹ்விற்காக
கொடுத்த ஆட்டை கொடுத்தார், அதை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர்கள் குர்பானை கொடுக்கும் பொழுது மலையின் உச்சியின் மீது பொருள்களை வைப்பார்கள். அது தானியங்களாக இருந்தாலும் சரி, பிராணிகளாக இருந்தாலும் சரி, அது மலை உச்சியின் மீது வைப்பார்கள். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், அந்த நெருப்பு வந்து அதை கருத்து விடும். அப்படி கருத்து விட்டால் அவருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதாக ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்றது. சரி, அல் எதுல் உல்யா கைரும் மின் எதி சுப்லா, அதாவது கொடுக்கக்கூடிய கைதான் சிறந்தது வாங்கும் கையை விட என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுவார்கள். அப்படி ஒரு மனிதன் பிறந்த உடனேயே வசதி இருந்தால் ஏழாம் நாளில் அகீகா கொடுக்க வேண்டும். வாழ்க்கையுடைய தொடக்கத்திலே அவனுக்கு எந்த பலா முசீபத்தும் நோய் நொடியும் வராது, நபியுடைய சுண்ணத்தை நிறைவேற்றியதாக ஆகும், அது ஏழைகளுக்கு அது உணவாக தர்மமாக ஆகும் என்று இஸ்லாம் அகீகாவை கடமையாக ஆக்கியிருக்கின்றது. அதே போல ஒரு மனிதனுடைய நடு மத்தியிலே நிக்காக முடிக்கிறான் என்று சொன்னால் அந்த நிக்காய் முடித்ததற்கு பிறகு வலிமா என்ற சுண்ணத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும் என்று வாழ்வின் நடுவிலே அவனுக்கு இஸ்லாம் படிக்கிறது. அதே போன்று வக்ஃபு, யாராவது நமக்கு அதிகமான சொத்துக்கள் இருந்தால் அது பள்ளிகளுக்கோ மதரசாக்களுக்கோ சாங்காக்களுக்கோ தர்காக்களுக்கோ அல்லது பொது இடங்களுக்கோ மக்கள் பிரயோஜனப்படுவதற்கு கிணறு தோண்டுவது எதுவாக இருந்தாலும், அது கலிமா சொன்னவர்கள் சொல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் பயன்பெறக்கூடிய வழிகளிலே அல்லாவுக்காக வேண்டிய வக்ஃபு செய்வது அதற்கும் நன்மை கிடைக்கும். அதே போன்று சதக்கத்துள் ஜாரியாவாக கிடைக்கக்கூடிய பொருளுக்கும் நன்மை கிடைக்கும். அதே போல ஹதியாக்களை கொடுக்க சொல்கிறது. அடுத்தபடியாக உலகையா குர்பானியை கொடுக்க சொல்கிறது. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல அந்த குர்பானி தான் பிரதானமாக இருக்கிறது. குர்பானி கொடுக்க முடிவு செய்யப்பட்டவர்கள் தன்னுடைய உடலில் இருந்து நகங்களையும் முடிகளையும் குர்பானி கொடுத்து முடியும் வரை களைய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். இது உடம்புக்கு. ஆனால் ஒரு சிலர் என்னுடைய மாமா மச்சான் வர்றாங்கன்னு சொல்லி உலகாவுடைய நாளில், அதாவது துல்ஹஜ் பத்தாம் நாளில், ஈதுடைய நாளில் குர்பானை கொடுக்காமல் பிறை பதினொன்றோ அல்லது பன்னெண்டோ அல்லது பதிமூணோ அவங்க அப்பதான் வர்றாங்க, முன்கூட்டியே கறி அறுத்துட்டா அது ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சா கெடுது, அல்லது ஏற்கனவே நிறைய பேர் கொடுத்தது அதிகமா இருக்கு, அதனால நம்ம இப்ப அறுக்க வேணாம், ஃப்ரெஷ்ஷா அறுத்து ஃப்ரெஷ்ஷா பிரியாணி ஆக்கி ஃப்ரெஷ்ஷா நம்ம சாப்பிடுவோம், அவர் வரட்டும் இவர் வரட்டும் என்று காரணம் காத்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த பிராணியை குர்பானை கொடுத்த பிறகுதான் முடியோ நகங்களே களைய வேண்டும். இது தொழுதாச்சு, மற்றவங்க எல்லாம் குர்பானி கொடுத்தாங்க, அதனால நாமளும் முடிய நகங்களை சேவையெல்லாம் பண்ணிக்கலாம், நகத்தை வெட்டிடலாம் அப்படிங்கிறது அல்ல. எவர் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் குர்பானி கொடுத்த பிறகுதான் முடிகளையும் நகங்களையும் களைய வேண்டும். அது பிறை பதிமூன்றிலா இருந்தாலும் சரி, பன்னெண்டாவது இருந்தாலும் சரி, பதினொன்றாக இருந்தாலும் சரி, பத்தாம் நாளில் குர்பானை கொடுத்தவர் வேண்டால் முடியும் நகங்களை எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குர்பானியை கொடுத்த பிறகுதான் முடியும் நகங்களையும் எடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு படிக்கிறது. அதே போல உணர்வோடு உள்ளத்தோடு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லா சொன்ன நல்ல மனசோட பத்தீபும் நஃப்ஸும் பிஹா என்று சொன்னார்கள். மனமும் வந்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற ரீதியில் நாம் உலகாவை கொடுக்க வேண்டும் என்று முடிசல்லா சொன்ன நமக்கு சொல்லி தர்றாங்க. வரலாற்றில் ஒரு சம்பவம், அவுஃபுடு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாரை எதிரிகள் கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகனை எதிரிகள் கைது செய்து கொண்டு போய் விட்டார்கள், நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய மகன் உன்னிடம் திரும்பி உயிரோடு வருவான், நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஒரு திக்ரை சொல்லி கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் தெரிந்ததுதான், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்ற திக்ரை நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவுகுடு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நம்மள மாதிரி இல்லை, நாமளா இருந்தா பையன் காணா போனதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அல்லது கேஸ் கொடுக்கணும் அல்லது வேற வேற பாக்குறவங்களை பார்த்து அப்புறம் பையனை விடுவிச்சுட்டு வந்து விட்டு போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ர ஓத சொல்றாங்களே அப்படின்லாம் நம்மள மாதிரி அவங்க யோசிக்கல.
நபிசல்லல்லாஹு சொன்னாங்க, சொன்ன உடனே அந்த வாக்கை நம்பினாங்க. நம்மளுடைய லாஹோல வரா கோத்தை இல்லாதில்லா என்ற திக்கரை ஓதினார்கள். அதை ஓதியதில் பலனாக பயனாக அந்த அவுகவுடு மாலிக் நபி அல்லாஹுடைய மகனார் ஒரு நாள் இரவு நேரம் கதவை தட்டுகிற தந்தை கேட்டார், எப்படியப்பா அவர்களிடமிருந்து வந்தா என்று கேட்ட பொழுது, என்னுடைய கையில் கட்டப்பட்ட சங்கிலி எல்லாம் அவிழ்ந்தது, அது மட்டுமல்ல மின்ஹா அல்வாத்துல் குரும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். நான்கு மாதம் கண்ணியமான மாதம், அதுல சென்ற மாதம் துல்காதாவும் இந்த மாதம் துல்ஹஜ்ஜும் அடுத்து வர இருக்கிற முஹர்ரம் மூன்று மாதமும் தொடர்படியாக வரக்கூடிய மூன்று மாதமும் இது ஹஜ்ஜுடைய காரணத்துக்காக யுத்தம் செய்வது ஹராம். இடையிலே ரஜப் என்று ஒரு மாதம் வரும், ரமலானுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பதாக, அது உம்ரா செய்வதற்காக யுத்தம் தடுக்கப்பட்ட காலம். இந்த நான்கு மாதங்களை அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பாத்துல் ஹுரும் யுத்தம் செய்வதை தடை செய்திருக்கின்றான். அது அய்யாமி ஜாபிரியாவில் இருந்து அந்த மக்கள் அதை கண்ணியமாக கருதி வந்தார்கள். அப்ப அந்த மாதங்கள்னால அவுபுகள் மாலிக் ரலியல்லாஹுவுடைய மகனாரை துல்காதாவுடைய மாதத்தில் கடத்தி சென்றார்கள், கைது செய்து சென்றார்கள். ஆனால் கொலை செய்யும் எண்ணத்தில் தான் பிடித்து சென்றார்கள். ஆனால் அல்லாஹ் தடை செய்த மாதத்திலே அவர்கள் பிடித்து சென்றதன் காரணமாக அவரை கொலை செய்யாமல் இந்த கண்ணியமான மாதங்கள் முடிவு பெறட்டும், அதற்கு பிறகு அவரை பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர்களை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் கை விலங்கு அவிழ்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவரை தப்பிக்க விடாமல் அங்கே ஆடு மாடுகளை மேய்க்க சொன்னார்கள். அந்த சும்மா இருக்கிறனால அவருக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்கு பகரமாக ஆடு மாடுகளை மேய்க்க சொன்னார்கள். அவர் ஆடு மாடு மேய்த்தார். அந்த எதிராளிகள் கடத்தி சென்றவர்கள் இல்லாத தருணம் பார்த்து இவர் தப்பி ஓடி வந்தார். இவரோடு பழகி அந்த ஆடு மாடும் சேர்ந்து நம்ம இவ்வளவு நாள் நல்ல முறையில் பராமரித்த எஜமானர் போகிறார் என்று அந்த ஆடு மாடும் ஓடி வந்து விட்டது. அபிசலாசன் சொன்னாங்க, நீ இந்த திக்ரை ஓதினால் உன் மகன் கண்டிப்பாக வருவான் என்று சொன்னார்கள். அவர் மட்டும் வரவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் வீரியத்தின் காரணமாக அவரோடு அந்த ஆட்டு மந்தைகளும் வந்தது என்பதாக ஹதீஸ்களிலே வரலாற்றுகளே பார்க்கின்றோம். அப்ப அந்த அளவிற்கு நாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் மனம் உணர்ந்து அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அதனுடைய பிரயோஜனத்தை இந்த உலகிலும் பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் பார்க்கலாம். ஏன் குர்பானி பிராணி ஆடு மாடு ஒட்டகத்தை மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா, வேறெல்லாம் கொடுக்க கூடாதா என்று நமக்குள் ஒரு சந்தேகம் எல்லாம் அல்லது யாராவது கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்காக சொல்லப்படுகிறது. அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் அன்ஆம் என்று ஒரு சூராவை கற்பித்திருந்தார். அன்ஆம் என்று சொன்னாலே ஆடு மாடு ஒட்டகை என்று சொல்லக்கூடிய மூன்று பிராணிகளை எடுத்துக்கொண்டோம். அதே போல அரபிகள் தன்னுடைய செல்வமாக கருதியது எதை என்று சொன்னால், மற்ற பிராணிகளை விட ஆடு மாடு ஒட்டகத்தை தான் பெரும் செல்வமாக நினைத்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அந்த ஆடு மாடுகளை மட்டும் கொடுக்க சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யோமு தர்வியா என்று சொல்லக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜை துவங்கும் நாளான அந்த தர்வியாவுடைய நாளில் கடவுள் தங்கிறார்கள் தன்னுடைய மகனை அறுப்பதாக. அப்படி தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு கண்டதனால் மறுநாள் ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தார். இரண்டாவது நாள் பிறகு ஒன்பதாம் நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் மறுநாள் பகல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை குர்பானி கொடுத்தார். மூன்றாவது நாள் பிறை பத்தாம் நாள் இரவு கனவு காண்ட பொழுதுதான் தன்னுடைய மகனை அறுப்பதாக கண்ட பொழுது அவர்கள் தன்னுடைய மகனையே மினாவின் காலத்தில் சென்று குர்பானி கொடுக்க சென்றார்கள். அப்பொழுது அந்த கனவை மெய்ப்படுத்தியதன் காரணமாக அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை கொடுத்தான், அந்த ஆட்டை அறுத்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்று நாள் கனவு கண்டு முதல் நாள் ஒட்டகத்தையும் இரண்டாம் நாள் மாட்டையும் குர்பானி கொடுத்தார்கள்.
மூன்றாவது நாள் கனவை மேற்படுத்தியதன் காரணமாக அல்லாஹ்வுக்கு ஆட்டை கொடுத்ததன் காரணமாக இந்த மூன்று பிராணிகள் தான் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு முடிவு செய்திருக்கின்றார். அதே போல நான் கொஞ்சம் குர்பானியை பற்றி சஹாபாக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. قال أصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الأضاحي القربى منا هنا عند كتار هل ورمي النبي صلى الله عليه وسلم سنة أبيكم إبراهيم عليه الصلاة والسلام مولي تندي إبراهيم عليه الصلاة والسلام مولي ولي ولي إنبضاها نبي صلى الله عليه وسلم قالوا فما لنا فيها يا رسول الله அந்த குர்பானி கொடுப்பதின் காரணமாக எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அதை சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்கிறது என்பதாக என்று ஆட்டு இருக்குமா என்பதாக கேட்டார்கள். சூப்பு என்று சொன்னால் கம்பளி ஆடு, குறும்பு ஆடு, அதிகம் செம்பரி ஆடு இல்ல, அதிகமாக முடி இருக்கக்கூடிய ஆடு. பனே வேற ஹதீஸ்ல பனே கலீப் என்பதாக வரும். பனே கலவுடைய கோத்தரத்தாருடைய ஆடு ஆடுகளிலேயே அதிக முடிகளை கொண்டதாக இருக்கும். அப்ப அந்த சூப்புங்கிற ஆடோ அதிக முடிகளை கொண்டதாக இருக்கும். மற்ற ஆடுகள் ஒரு மடங்குன்னு சொன்னா சூப்பு ஆடுகள எட்டு மடங்கு முடிகள் இருக்கும். அதனால அந்த ஆடுகளையும் குர்பானி கொடுத்தால் அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்ட பொழுது பால விக்குள்ளி சாரத்தில் என சூப்பி ஹசனத்தோன் சூப்பு என்ற ஆடை கொடுத்தாலும் அதனுடைய ஆட்டினுடைய ரோமத்திற்கு பகரமாக ஒவ்வொரு முடிக்கு பகரமாக நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்ப இந்த ஒவ்வொரு முடி அப்படின்னு சொல்றதுல அல்லாஹும் தாலா அந்த ஆட்டினுடைய ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூறுவார்கள். நேரடியாக அந்த ஒவ்வொரு முடிக்குரிய நன்மைங்கிறது இல்ல, அது மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது. அல்லாஹும் தாலா குர்பானி கொடுப்பவர்களுக்கு அந்த மொழியினுடைய எண்ணிக்கை என்று சொன்னதுல அதிகமான லட்சக்கணக்கிலையும் அதிகமான கோடிக்கணக்கிலையும் நன்மையை தருகிறான். ஏன்னா அது ஒரு இபாதத்து வணக்கம், அதனால் அவன் கணக்கில்லாமல் நன்மை தருகிறான் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் அந்த சூப்பு என்ற ஆட்டு வகையிலும் பனி கலவு என்ற ஆட்டு வகையும் கூறப்பட்டது என்பதாக ஹதீஸ் வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இந்த குர்பானை கொடுப்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை. 1400 ஆண்டுகளாக இந்த வழிமுறையை செய்யப்படுகிறது. ஆகவே இதை நாம் கொடுக்க வேண்டும். குர்பானை கொடுப்பது என்பது சுன்னத்துல் அன்பியா நபிமார்களுடைய சுன்னத், பாரம்பரியமான சுன்னத். அப்ப குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த பாரம்பரியமான ஷஹாயர் என்று குர்ஆன்ல 5 இடங்கள்ல சொல்றான். ஷஹாயர் சொன்னா பாரம்பரியமான அடையாளம் என்பதாக பொருள். அந்த அடையா ஷஹாயர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா ஹஜ் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய காரியங்களுக்கும் தான் ஷஹாயர் என்று குர்ஆனில் 5 இடங்களில் சொல்கிறான். ஆகவே அந்த குர்பானி கொடுப்பது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் பாரம்பரியமான சின்னங்களில் ஒன்று என்பதை விளங்கி நான் குர்பானி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அபி ஹுரைரா ரலியல்லாஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் வஜத ஸஅதன் ஃபலம் யுலஹி ஃபலா யத்ரபன்ன முஸல்லானா, யாருக்கு வசதி இருந்தும் குர்பானியை கொடுக்கவில்லையோ அவர்கள் நம்முடைய ஈதா தொழுமிடத்திற்கு நெருங்க வேண்டாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். ஒரு குழந்தைக்கு 7 வயதாக ஆகிவிட்டால் தொழுகும்படி ஏவினார்கள் நபி அவர்கள். அந்த குழந்தைக்கு 10 வயதாகியும் தொழாவிட்டால் தாளுக்கு கீழே அடித்து தொழ பழக்குங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தொழுகக்கூடிய வயதை அடைந்து வசதி இருந்து குர்பானி கொடுக்காத காரணமாக அவர் நம்முடைய தொழுமிடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்வதற்கு பகரமாக அதையும் தாண்டி அவர் தொழுமிடத்திற்கு நெருங்க வேண்டாம், பலாயக்கரவண்ணம் சல்லானா, நம்முடைய ஈதாவிற்கு தொழுமிடத்திற்கு நெருங்க வேண்டாம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் இதனுடைய வீரியத்தினுடைய அளவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசதி இருந்தும் கொடுக்காதவர்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டும். பால சிந்தி இமாம் அஹமத் அலி அவர்கள் கூறுவார்கள், தொழுக வேண்டாம், தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னதின் காரணம் அறவே அவர்கள் ஈதாக்கு வர வேண்டாம் என்று அர்த்தமில்லை. வசதி இருக்கக்கூடியவர்களில் யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அந்த வசதியானவர்களோடு இளம் இனத்தோடு சேரும் என்று சொல்வார்கள்.
வசதியா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு செட்டா இருப்பாங்க, நடுத்தரமா இருக்கிறவங்க ஒரு செட்டா இருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு செட்டா இருப்பாங்க. அப்ப சிந்தி இமாம் அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸுக்கு, வசதி உள்ளவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் தொழும் போது அல்லது அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கும் போது வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர்களை நாம் இனம் கண்டு அடையாளம் கண்டு அவரை அந்த வசதியானவர்கள் வரிசையிலே நிற்க விடாமல் தனிமைப்படுத்தி ஓரமாக நிப்பாட்டப்பட வேண்டும். இதுவும் அவருக்கு ஒரு வகையான தண்டனை தான் என்பதாக சிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். நெருங்க வேண்டாம் அல்லாஹ் குர்ஆன் நெருக்கிரிமா சொன்னான், விபச்சாரம் செய்வது பெரும் பாவம். அப்ப விபச்சாரம் செய்யாதீங்க நல்லா சொல்ல, வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னான். ஏன்னா ஒருவர் ஒருவருடைய வேலையை தாண்டினால்தான் அங்கே இருக்கக்கூடிய பொருளை களவாட முடியும். அப்ப விபச்சாரம் செய்யறவர் எண்ணத்தை விட அந்த பக்கம் நெருங்காதேன்னு சொன்னா அறவே போகாது என்று அர்த்தம். அப்ப இந்த வலாத்தரவு ஜினா என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஜினா பட்டம் மெருகாதுகள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பலாதாரமான முசல்லான நம்முடைய ஈதாவிற்கு துறவிடத்திற்கு நெருங்க வேண்டாம் வர வேண்டாம் என்று சொல்கிறார்களே, அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து நடக்க வேண்டும். ஜக்காத்துடைய அளவு யாராருக்கெல்லாம் இருக்கின்றதோ, 85 கிராம் தங்கம், 612 கிராம் வெள்ளி யாரிடம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இப்போ ஜக்காத்துடைய தொகைக்குத்தான் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற அளவு, ஆனால் குர்பானிக்கு அந்த ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற அளவு நிசாப் கிடையாது. துல்ஹஜ் பிறையில் இருந்து அவர் காசு இருக்குது, அல்லது குர்பானி கொடுக்கக்கூடிய 10ஆம் நாள் காசு வருது, அல்லது 11 அல்லது 12 அல்லது 13, இந்த மாதிரி பிறை 1 to 13 அவருக்கு எப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய மாதிரி அமௌண்ட் வருதோ அவர் உடனே அந்த ஈது பொழுதற்கு பிறகுள்ள அந்த 4 நாட்களில் வந்தாலும் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. அவர் வருஷம் பூர்த்தியா இருக்கணும் அப்படின்றதுல இப்ப எல்லாம் பார்த்தா 50,000 மேல ஆண்ட்ராய்ட் போன்லாம் நிறைய ஆண்களும் பெண்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க கண்டிப்பாவே கொடுத்தாங்க. ஒரு 612 கிராம் வெள்ளியுடைய அளவு எவ்வளவு வரும்? ஒரு சுமார் 42,000 அல்லது 45,000 வரும். நம்முடைய கடன் போக, அன்றாட தேவைகளை போக மேலமிச்சமாக யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. குர்பானுடைய தர்பியத் என்னன்னு சொன்னா, வரிசை பிரகாரம் என்னன்னு சொன்னா, ஒன்று ஒருவர் ஒரு ஒட்டகத்தை முழுவதாக கொடுப்பது ஒரு வகை, இரண்டாவது ஒருவர் ஒரு மாட்டை முழுவதுமாக கொடுப்பது இரண்டாவது வகை, மூன்று ஒருவர் ஒரு ஆட்டை கொடுப்பது மூன்றாவது வகை, நான்காவது வகைதான் ஒட்டகத்தில் 7 நபர்களில் ஒரு பங்கு என்பது, ஐந்தாவதுதான் மாட்டில் 7 நபர்களில் ஒருவர் என்ற பங்கு வரும். ஆனால் நிறைய நபர்கள்ட்ட வசதி இருக்கும், 20,000 ரூபாய் ஆட்டு கொடுக்கணுமா, இருந்தே இருக்குது கூட்டு குர்பானி, 4,000, 4,500, 5,000 தான், அதோடு சேர்ந்துடலாம். அதுவும் இல்லாமல் ஆளை பிடிக்கணும், அதை கட்டி போடணும், அதுக்கு தீனி போடணும், அதை பழக்கணும், இழுத்துட்டு வரணும், அது ஏதாவது பாத்ரூம் போயிட்டா கழுவணும், அப்புறம் ஆடு வெட்டுறோம் அழைக்கணும், அதை பங்கு போடணும், வீடு வீடா போய் கொடுக்கணும், அல்லது உப்புக்காண்டம் போடுறதுக்காக வேண்டி நூல் வாங்கணும், கோர்க்கணும், காய போடணும், நிறைய சிரமங்கள் இருக்கின்றது. இதெல்லாம் எதுக்கு பேசாம நம்ம கூட்டு குர்பானில சேர்ந்துடலாம் அப்படின்னு அந்த ஆட்டினுடைய அதனுடைய முழுமையான நன்மையை நாம் அளவீடு குறைச்சு கூட்டு குர்பானில சேருவது தவறு. ஒரு வீட்டில் 3 பேர் ஆடு கொடுக்குறோம், 2 மாட்டு குர்பானி சேர்ந்தா பிரச்சனை இல்லை, வசதியும் இருக்குது, நிறைய ஆடுகளையும் கொடுக்கலாம், இருந்தும் சோம்பல்தனமாக கூட்டு குர்பானி மாட்டில் சேருவது என்பது மார்க்கம் அவ்வளவு நல்லதாக கருதவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மாலிக் இமாம் அவங்க சொல்றாங்க, ஆடுதான் கொடுக்கணும், குர்பானினாலே ஆடுதான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன ஆர்வ மேலையோடு உள்ளத்தின் ஈர்ப்போடு செய்கின்ற இபாதத்தை தான் குர்பானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவில் வந்த 10 வருட காலமாக அவர்கள் ஆட்டை தான் குர்பானி கொடுத்தார்கள், ஒட்டகத்தையோ மாட்டையோ குர்பானி கொடுக்கல. அது மட்டுமல்ல,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இரண்டு ஆட்டை கொடுத்தார்கள். ஒரு ஆடு எனக்கு, ஒரு ஆடு என்னுடைய சமுதாயத்தில் உள்ள உம்மத்திற்காக என்று கொடுத்தார்கள். அதனால்தான் நிறைய வசதி உள்ளவர்கள் பார்த்தால் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திலவர்களுக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய மூதாதையர்களுக்கும் கொடுப்பதோடு முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷ காலமா ஆடுதான் கொடுத்துருக்கிறாங்க, அவர்களுக்கும் நமக்கும் சேர்த்து ஆடுதான் கொடுத்துருக்கிறாங்க. கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆட்டை கொடுத்தார்கள் என்பதாக ஹதீஸ் வருகிறது. நம்ம விலை கம்மியா இருக்கு, 500 இதா இருக்குன்னு சொல்லி ஆட்டுல வந்து ஒரு வருடம் பூர்த்திக்கு கம்மியா இருக்கிறது, எடை கம்மியா இருக்கிறது, கறிக்காக வாங்கினது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த ஊரிலேயே, இந்த மஹல்லாவிலேயே, இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே என்ன மாதிரி ஒருத்த ஆடு வாங்கலன்னு சொல்லி பெருமைக்காகவும் அதிக கொம்போடோ அதிக புஷ்டியோடோ அதிக எடையோட எண்ணத்தில் வாங்கவும் செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கொழுப்புதான் வாங்கியிருக்கிறாங்க, நல்ல கொம்போடுதான் வாங்கியிருக்கிறாங்க, மெழுகுதாக வாங்கல, விலை கம்மியா வாங்கல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 300 தீனார் தங்கக்காசை கொடுத்து ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தார். 300 தீனார் எவ்வளவு பெரிய காசு, வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் தெரியும். அப்ப 300 தீனாரை கொடுத்து அவர்கள் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்துருக்காங்க. அந்த காசு நமக்கு தான், அல்லாஹ் அது நன்மையா சேகரமா இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஹாதா மின்க வலக்க, யா அல்லாஹ் உன்னுடைய இடத்திலிருந்து வந்தது உனக்காக நான் இதை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும்தான் சொல்லி அறிக்கிறோம். ஆனால் அடுத்த பிறகு அத்தனையும் நாம் தான் சாப்பிடுகிறோம். கரும்புக்கு கூலி வேணுமா? அப்ப அந்த மாதிரி அந்த ஆட்டை அல்லாஹ்வின் பெயரால் அறுத்து அந்த காசுடைய எல்லா பிரயோஜனத்தையும் நம்ம அடைஞ்சுக்கிறோம். அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை கிடைக்கும். அந்த ஆடு மீசான்ல 70 மடங்கு நன்மை கிடைக்கும். அது கொம்போட, அது தாழ் குழம்போட, அதனுடைய முடியோட வரும். அதனுடைய ரத்தம் பூமியில் விழும்போது நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அது நமக்கு வாகனமாக அமையும் எல்லாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்களே. அப்பேற்பட்ட அந்த குர்பானையை கொடுப்பதில் நாம் இன்னும் தாமதாமதம் செய்யலாமா, பொழுதோக்காக இருக்கலாமா என்று நம்ம ஒருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத் திருதாவில் கடைசி ஹஜ் முதல் ஹஜ் கடைசி ஜத்தா விடை பெற்று சென்றக்கூடிய வருடம் என்பதற்காக ஹஜ்ஜத் திருதா என்பதாக சொல்வாங்க. அப்ப அந்த வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசதி வந்ததுனால சொல்றாங்க, நாம வசதி இருந்து ஒரு ஆடு கொடுக்க யோசிப்போம், அது நம்ம பாலிசி. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல 2 ஆடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹஜ் செய்யக்கூடிய ஆண்டுல 100 ஒட்டகையை கொடுத்தாங்க. அந்த 100 ஒட்டகையில 63 ஒட்டகையில தன்னுடைய கையால் அறுத்தார்கள். மீதி 37 ஒட்டகையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறுக்க சொன்னார். அது எதை காட்டுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 63 வருஷம் வாழ்ந்தாங்களே, அடுத்த வருஷம் இருப்பனா இல்லையாங்கிற ஒரு சூசகம் காட்டுது என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூறுவார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி வந்த பிறகு ஒட்டகம் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒட்டகளை நான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஆக்கி இருக்கிறேன், அடையாள சின்னத்தில் ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். அந்த ஒட்டகத்தை 100 கொடுத்தார்கள். அந்த 100 ஒட்டகத்திலும் ஒவ்வொரு துண்டை எடுத்து அதிலே சால்னா வைத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் இறைச்சியை சாப்பிட்டார்கள். அந்த 100 ஒட்டகளுடைய ஒவ்வொரு துண்டை வைத்த குழம்பிலே அவர்கள் கொஞ்சம் பருகினார்கள், குடித்தார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கில் வருகின்றது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது பேரில் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் வரைக்கும் வருட வருடம் ஒரு குர்பானி கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசியத் செய்தார். அனுசரிலாசன் சொல்லுவாங்க, ராயத்து அலியில் உலகி அலிரலிலாத்தாம இரண்டு ஆட்டை குருமாணி கொடுத்ததை நான் பார்த்தேன். நான் அலிரலிலாத்தனிடம் கேட்டேன், ஏன் நீங்க 2 ஆடு கொடுக்கீங்கன்னு சொல்லும் பொழுது வசியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வசியத் செஞ்சாங்க,
வருடம் வருடம் எனக்கு ஒரு ஆட்டை குருமான கொடு என்று சொன்னார்கள். அதனால் அறிவியல் இல்லாதவன் வந்து பெரிய செல்வந்தர்களா இல்லை, அன்னாடுங்காச்சு. தினக்கூலி அவர்கள் நபியுடைய வசியத்தை கேட்டு அவருக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்காக ஒரு ஆட்டை கொடுத்தார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் நாம குருமான கொடுக்கிறதுக்கு யோசிக்கணும். அதில் நன்மை அவ்வளவு அலாதியானது. ஒருவர் கொள்கிறார் என்று சொன்னால் அதன் நன்மை எவ்வளவு முக்கியமோ, ஒருவர் நோன் வைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நன்மை எவ்வளவு முக்கியமோ, ஒருவர் சக்காத் கொடுக்கிறார் என்று சொன்னால் நன்மை எவ்வளவு முக்கியமோ, ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் நன்மை எவ்வளவு முக்கியமோ, அதே போன்று குர்பானி என்பது ஒரு இபாதத், அதை கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவரும். ஒரு வீட்டில் கல்யாணம் இருக்கு, கல்யாணங்களை சொல்லி வசதி நிறைய இருக்கும், மனைவிக்கு நிறைய நகை இருக்கும், அவங்க எல்லாம் குர்பானி கொடுக்கறது இல்லை, கணவன் மட்டும் சம்பாதிப்பாரு, அவர் மட்டும் குர்பானி கொடுக்கறது. பசங்க உள்ளூர்ல வெளியூர்ல நிறைய சம்பாதிப்பாங்க, கல்யாணம் ஆயிருக்கு ஆகல, அதெல்லாம் காரணம் இல்ல. சத்தாத்து கொடுக்கக்கூடிய அளவு இருக்குதா, குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருக்குதா? ஒரு வயிற்று நாலு ஆடா நாலு கொடுங்க, கொடுக்கறது அல்லாவுக்காக, அதுக்குள்ளா உங்களுக்காக. இன்மையில பேங்க் டெபாசிட்டிங்க போட்டிருக்கிறீர்கள், நிறைய வசதி இருந்தாலும் நானு சம்பாதிச்சு மகனும் சம்பாதிச்சாலும் இல்ல இல்ல ஒரே ஒரு ஆடு தான் கொடுப்பேன் ஊருக்கு தெரியறதுக்காக, நாங்க கறி சாப்பிடறதுக்காக, அப்படி இல்லை. யாராருக்கெல்லாம் தகுதியும் வசதியும் வாய்ப்பும் இருக்கிறதோ அவர்கள் அதிகமாக குர்பானியை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு பணிக்கிறது. அல்லாஹாலா பிராண சொல்லுவா, உங்களுடைய இறைச்சிகளோ உங்களுடைய ரத்தங்களோ அல்லாவை சென்றுவிடவர்கள் இல்லை. வளாக்கின் என்றாலும் உங்களிலிருந்து தக்குவாவை வளாக்கின் எனானு தக்குவா மீட்கும், உங்களிலிருந்து இறைச்சம் தான் அல்லாவிடம் செல்கிறது என்பதாக அல்லாஹாலா பிராணம் சொல்லி கேட்பாங்க. சொல்லுவாங்க, இன்னல்லாக நான் இவர் என சுவரைக்கும் அவ்வாறுக்கும், அல்லாஹாலா அவருடைய உருவத்தையோ பொருள்களையோ பார்ப்பதில்லை. வளாக்கின் என்கிறா உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்களையும் தான் பார்க்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அந்த மாதிரி நாம் அல்லாஹ்விற்காக மனம் வந்து இந்த குர்பானியை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல அபுத்தர் என்று ஒரு வாசகம் வரும், இன்னாத்திய நாக்கள் கௌத்தர், உங்களுக்கு நான் கௌத்தரை கொடுத்தோம், ரப்பிக்க, அதனால் அதற்கு நன்றி செய்யும் பொருட்டாக நீங்கள் தொழுது மன்ஹர் குர்பானை கொடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். நபிசல்லாசனுடைய ஆண் மக்களில் மூன்று நபர்கள் இறந்து போனால ஆசிரமோட வாயில் என்று சொல்லக்கூடியவன் அபுத்தர், நபிசல்லாஸ் அவங்க சந்ததி எற்றவன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தாலா நீங்கள் சந்ததி உள்ளவர்கள், நபிசல்லாசுடைய சந்ததி இப்ப வரைக்கும் இருக்கு, கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும், அந்த ஆசிரமோட வாயிலுடைய சந்ததி தான் இல்லாமல் போனது. ஆனால் மேல்மக்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சந்ததி நீளும், அவர்களுக்கு பரக்கத் ஏற்படும். இந்த வருடம் ஒரு ஆட்டை கொடுத்தால் அடுத்த வருடம் இரண்டு மூன்று என்று அதிகப்படுத்துவார்கள், அவர்கள் நோயுடைய எல்லாம் குறையும், பலாமுசிமத்து நீங்கும் என்று ஹதீஸ்களை வல்லுநர்களும் மேன்மக்களும் நமக்கு சொல்லித் தருவார்கள். சரி, வரக்கூடிய 28/6/2023 அன்று அரஃபாவுடைய நாள், அன்றைய பஜ்ரிலிருந்து 2/7/2023 அசர் வரைக்கும் ஒரு முறையோ அல்லது மூன்று முறையோ தக்பீர் சொல்ல வேண்டும். அது தமாத்தாக தொழுதாலும் சரி, தனிதாக தொழுதாலும் சரி, கடையில தொழுதாலும் சரி, வீட்டில் தொழுதாலும் சரி, ஆண்களானாலும் பெண்களானாலும் சரி, அந்த தக்பீரை சொல்ல வேண்டும். அதே போல அரஃபாவை நோன்பு வைக்க வேண்டும். விசுவாசம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அரஃபாவை நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முந்தைய வருடத்தின் ஒரு பாவமும் இனிமேல் வரக்கூடிய ஆண்டின் ஒரு பாவமும் இரண்டு வருடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷமாக அந்த 9 வருஷமாக அந்த அரஃபாவை நோன்பு வைத்திருக்கின்றார். அதே போல சைத்தான் கேவலப்பட்டு போகக்கூடியது அரஃபாவுடைய நாள் தான். நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா தான். எவர் ஒரு ஹாஜ் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற ஒரு அரஃபால தங்களே அவருடைய ஹஜ்ஜே கூடாது என்பதாக நபிசுல்லாஹ் சொல்லுவாங்க. வேற ஒரு ஹதீஸ்ல நபிசுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹைர் யௌமு தலாத்து ஷம்ஸு, சூரியன் உதயமாகக்கூடிய நாட்டிலே சிறந்தது அரஃபா, அரஃபாவுடைய நாள் தான் என்பதாக நபிசுல்லாஹ் சொல்லுவாங்க. அரஃபா ஏற்படுவதற்கு மூன்று காரணம். ஒன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு 8 நாளில் கண்டார்கள். அந்த கனவை கனவு என்று நினைத்து விட்டார்கள். 2வது நாள் 9வது நாளில் அவர்கள் அந்த கனவை கண்டபொழுதுதான் அரப்த
அவர்கள் உண்மையாலுமே அடிப்பது என்பதை அறிந்தார்கள். அதனால் அரபா என்று பெயர் வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரபாவுடைய நாளுடைய அமல்களை பற்றி சொல்லித் தந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் அரபா என்று பெயர் வந்தது என்று இரண்டாவது காரணம் கூறுவார்கள். மூன்றாவது காரணம், சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆதம் ஹவ்வா நம்முடைய தாய் தந்தையர்களே ஒருவரை சிலோன் இந்தியாவில் ஆதம் பாலம் என்றோம், ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களை ஜித்தா எல்லாம் ரியாத்து ஜித்தா போனமே ஜித்தான பாட்டின்னு அர்த்தம், அவர்கள் அங்கே இறக்கப்பட்டதாகவும் ஆதம் ஹவ்வா இருவர்களும் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி தௌபா செய்து அந்த இருவர்களும் அரபா ஒன்று சேர்ந்தது அரபாவுடைய தினத்தில், அதனால் அரபா என்று பெயர் வந்தது என்பதாக கூறுவார்கள். அதே போல உமரடைய காலத்துல ஒரு யூதர் வந்து கேட்பாரு, உங்களுக்கு ஒரு வசனம் இறங்கி இருக்குதாமா, அய்யோ அக்மத்திலக்கும் தீனக்கும் அக்மம் காலைக்கு ஞானத்தி ஒரு அமயத்திலக்கும் இஸ்லாம் தீனா, இந்த ஆயத்தை எங்களுக்கு இறங்கி இருந்தால் நாங்கள் அதை திருவிழா போல கொண்டாடுவோம், நன்னாளை போன்று கொண்டாடுவோம் என்று சொன்ன பொழுது அது எந்த ஆயத்து என்று கேட்டார்கள். அய்யோ அக்மத்திலக்கும் என்று அந்த யூதர் சொன்ன பொழுது உமரடைய சொன்னாங்க, அன்று இறங்கப்பட்ட நாள் ஜும்மாவுடைய நாள், அது இறங்கிய தினம் அரபாவுடைய தினம், அதனால் அரபா என்ற நாளையும் நாங்கள் ஈதாக கொண்டாடுகிறோம், ஜும்மாவுடைய நாளையும் நாங்கள் ஈதாக கொண்டாடுகிறோம், இரண்டு மடங்கு கொண்டாடுகிறோம் என்று அந்த யூதருக்கு பதில் சொன்னார்கள். அதே போல அரபா மக்கா வாசிகள்கிட்ட ஒரு திமிர் தெனாவட்டு இருக்கும், என்னன்னு சொன்னா நாங்க மக்கா வாசிங்க காபத்துல்லாவில் தான் இருப்போம், காபாவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய எந்த இடத்திற்கும் வரமாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதமாக அந்த அரபி பேசுறவர்களுக்கு ஒரு மொழி வெளியிருக்கும். அப்படி அவங்க இருந்த பொழுது அல்லாஹு தஆலா எல்லா மக்களும் மக்காவை விட்டும் அரபாவும் மக்காவுடைய இடத்துலதான் சேர்ந்துருக்கு இருக்குது, அப்ப அந்த மக்காவை விட்டும் காபத்துல்லா விட்டும் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அங்கதான் போயாகணும், ஏன்னா அரபி பேசக்கூடியவன் அரபி பேசாதவன் பணக்காரன் ஏழை அரசன் ஆண்டி கருப்பன் வெள்ளையன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை போக்கி அனைவர்களும் சமத்துவமானவர்கள், எல்லோருமே அல்லாஹ்வின் அடிமைகள் அல்லாஹ்வுடைய மனிதர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான் என்ற வரலாற்றுகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். ஆகவே அப்பேற்பட்ட விஷயங்களை நாம் குர்பானி கொடுப்பதற்கும் அப்பாவை முக்கியத்துவத்தை தேர்ந்து நம்பிக்கை அல்லாஹு தஆலா நமக்கு தொகை செய்வானாக. ஒரு சின்ன முக்கிய விஷயம், அதாவது குர்பானி குர்ஆனிகளை வளர்த்தோம் தீனி போடுறோம் அதை அறுப்போம் பங்கு வச்சோம், அதை பற்றி உள்ள விஷயங்கள் எல்லாம் வீடியோ வலைத்தளங்களில் அது பகிர வேண்டாம், அது மாற்றவும் தடை செய்கிறது, மற்றவர்கள் பார்த்தால் அதை கொடுமை செய்வதை போன்று உணர்வார்கள். அல்லாஹ் நமக்கு கனவை தந்திருக்கிறான், அதை நாம் நம் கண்களோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு சொந்தத்துக்கு அனுப்புறோம் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறோம் அங்கே அனுப்புறேன் இங்கே அனுப்புறேன்னா ஊருக்கே அது தெரிஞ்சிடும், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதே போல சிஏஎன்ஆர்சி என்பிஆர் சொல்லக்கூடிய ஏற்கனவே ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் எல்லாம் நாம் கலந்ததுதான், இருந்தாலும் மத்திய கவர்மெண்ட் அதை பற்றி ஒரு கருத்து கணிப்பு கேட்கின்றது, அது தேவையில்லாத விஷயம்தான். அவங்களுடைய அரசியலை 24 ஜெயிப்பதற்காக ஒரு தந்திரம் செய்வதாக கூறுகின்றார்கள். இருந்தாலும் எல்லா சூழ்ச்சிக்காரையும் விட அல்லாஹு தஆலா சூழ்ச்சி செய்வதில் சிறந்தவன். நாம் அதை நம்முடைய போன்களிலே அந்த அந்த பொதுச்செயல் சட்டங்களுடைய விஷயங்களில் எதை கோடிட்டால் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் ஷரியத்திற்கு பாதுகாப்பு ஏற்படுமோ அப்பேற்பட்ட விஷயங்களை நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும்.